முகமது இல்யாஸ் பாக்கவி ஹசரத் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். الحمد لله على كل حال والصلاة والسلام على نبي الحال صلى الله عليه وعلى آله وصحابه اجمعين நடுவர்கள் உள்ளிட்ட அவைக்கு அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நாம் இந்த அவையிலே பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பெண்ணுரிமையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும். அன்பானவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திலே செய்த சாதனைகளில் பல்வேறு விதமாக வித்திட்ட புரட்சிகளிலே வரலாறுகளில் மிக முக்கியமாக பதிவு செய்யப்படுவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தில் செய்த பெண்ணுரிமை. பெண்களின் பாதுகாப்புக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்த செயல் திட்டங்கள் இந்த உலகத்திலே ஆபாச காட்சி பொருளாக, அடிமை பொருளாக, போதைப் பொருளாக பார்க்கப்பட்ட பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு போற்றுதலையும் மதிப்பு மரியாதைகளையும் வாங்கி தந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அல்லாஹ்வும் ரசூலும் இந்த உலகத்திலே பெண்ணுரிமைக்கு, பெண்குலத்திற்கு எந்த அளவுக்கு உரிமைகளை தந்தார்களோ அதுபோன்ற ஒரு உரிமைகளை இந்த உலகத்திலே எந்த மதமும் தரவில்லை, எந்த தலைவரும் இந்த உலகத்தில் தரவில்லை. திருக்குறான் அழகாக பேசுகின்றது பெண்களினுடைய சுயமரியாதையை பற்றி, சம உரிமையை பற்றி திருக்குறான் சொல்லித் தரும். ஆண்களுக்கு பெண்களின் மீது எந்த உரிமைகள் இருக்குகின்றதோ அதுபோன்று பெண்களுக்கும் ஆண்களின் மீது உரிமை இருக்குகின்றது. எல்லா நிலைகளிலேயும் பெண்கள் ஆணுக்கு சமம் என்பதை இஸ்லாம் பார்க்கவில்லை. ஆனால் சமத்துவம் எதில் சாத்தியமோ அதில் பெண்களுக்கு உரிமை இருக்குகின்றது. அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், அன்-நிஸாஉ ஷகாயிதுர் ரிஜால், ஆண்கள் பெண்களை போன்றவர்கள். உடல் ரீதியான பல விஷயங்களிலே, மார்க்க ரீதியான பல்வேறு கட்டளைகளிலே ஆண்களை போன்று பெண்கள் உரிமை படுத்தவர்கள் என்பது பெருமானாரினுடைய வாக்கு. அன்பானவர்களே, பெண்ணினுடைய பெண்ணுரிமையின் முதல் ஆரம்பம் அவளுக்கு பிறப்புரிமையை ஒரு மனிதன் அளிப்பது. பெண் துளிர் விடுகின்ற பொழுதே அந்த துளிரை வெட்டு சாய்க்கக்கூடிய அந்த அரக்கர்களான அரேபியர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் சொல்லித் தருவான் அல்லவா, வைதா புஷிர அஹதுகும் பில் உன்சா வல்ல வஜூஹு முஸ்வத்தம் வஹுவ கலீம். பெண் பிறந்திருக்கின்றது என்று சுபச்செய்தி கூறப்பட்டால் அவர்கள் கோபத்தை விழுங்கியவர்களாக, அவர்கள் முகம் கருத்து விடும் என்பதாக. இவ்வளவு பெரிய பிறப்புரிமையிலேயே பெண்ணுக்கு அநீதத்தை இழுத்து வந்த மக்களுக்கு மத்தியிலே அல் பின்து பரக்கா, பெண்கள் தான், பெண் பிள்ளைகள் தான் உங்களுக்கு பரக்கத். அல் பின்து ஐசா, பெண் குழந்தை தான் உங்களுக்கு கண்ணியம் என்று பெண்களின் பிறப்புரிமைக்கு பெயர் கொடுத்தார்கள். பெண்ணின் பிறப்புரிமையை போற்றி பாதுகாத்தார்கள் என்னலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இந்த உலகத்திலே பெண்களுக்கு சேவகம் செய்வதுதான் பெண்கள் என்று இருந்த காலகட்டத்தில், அடுப்புவதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு என்ற காலகட்டத்திலே, தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம், இந்த உலகத்திலே எல்லா முஸ்லிம்களும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவர்களின் மீது கல்வி கற்பது கட்டாயம் என்று பெண்களுக்கும் கல்வியுரிமையை கொடுத்ததோடு மாத்திரமல்லாமல் தங்களுடைய குடும்ப பெண்களை மிகப்பெரிய மார்க்க அறிஞர்களாக, அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்னவர்கள் சுமார் 2210 ஹதீஸ்களை இன்றைக்கு நமக்கு அறிவித்து தருகின்றார்கள் என்று சொன்னால் இது பெண் கல்விக்கு பெருமானார் கொடுத்த முக்கியத்துவம். சொத்துரிமை, இந்த உலகத்தில் எந்த மதமும் பெண்களுக்கு சொத்துரிமையை தரவில்லை. முதன் முதலாக இஸ்லாம் பெண்களுக்கு சொத்துரிமையை வழங்கியது. அன்னலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவேற்றி தந்தார்கள், லிர் ரிஜாலி நசீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல்ல கரபூன், வலின் நிசாயி நசீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல்ல கரபூன்.
தங்களுடைய குடும்பத்தார்கள் தங்களுடைய உறவினர்கள் விட்டு சென்றதிலிருந்து ஆண்களுக்கு எப்படி பங்கு இருக்குகின்றதோ அதே போன்ற பங்கு பெண்களுக்கும் அதில் சொத்துரிமை இருக்குகின்றது என்றார்கள். அன்பானவர்களே, ஆன்மீகத்திலும் பங்கு கொடுத்தார்கள். பல்வேறு மதங்கள் இன்றைக்கு தங்களுடைய மதத்தினுடைய பெண்கள் தங்களுடைய வேதங்களை தொட்டால் தீட்டு, படித்தால் தீட்டு என்று பெண் அசனிலேயே தீட்டானவள் என்று தள்ளி வைக்குகின்ற காலகட்டத்திலே ஒரு பெண் குர்ஆனை எடுத்து ஓத வேண்டும், ஓதுவது மாத்திரமல்லாமல் அதை அமல் செய்ய வேண்டும் என்று பெண்குலத்திற்கு சொன்னார்களே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாத்திரமல்ல, தீட்சி என்கின்ற பைஅத், ஒரு ஆண் எப்படி பைஅத் பெறுகின்றாரோ பெண்குலத்திற்கும் நீங்கள் பைஅத் செய்யுங்கள் என்ற இறைவனுடைய வாக்கை நிறைவேற்றினார்கள். யா அய்யுஹன் நபியு இதா ஜாஅக்குல் முஃமினாது யுபாயினக அலா அல்லா யுஷ்ரிக்ன பில்லாஹி ஷைஆ வலா யஸ்ரிக்ன வலா யஸ்னீன வலா யக்துல்ன. நபியே, முஃமினான பெண்கள் உங்களிடத்தில் வந்து பைஅத் கொடுத்தால், பைஅத்தை கேட்டால், நாங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டோம், நாங்கள் பிள்ளைகளை கொல்ல மாட்டோம், திருட மாட்டோம், விபச்சாரம் புரிய மாட்டோம் என்று பைஅத் கேட்டால், ஃபபாய் அவர்களுக்கும் நீங்கள் பைஅத் செய்யுங்கள் என்ற இறைவாக்கை அந்த பெண்ணுரிமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றி தந்தார்கள். ஒரு பெண்ணினுடைய மிக முக்கியமான தருணம் திருமணம். அந்த திருமணத்திலே வற்புறுத்தி திருமணம் செய்யப்படக்கூடாது. பெண்ணினுடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். பெண் யாரை திருமணம் முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறாளோ அவளை அவர்களை திருமணம் முடிப்பதற்கு பெண்ணுக்கு உரிமையை இஸ்லாம் தந்தது. நாயகம் அதை அளித்தார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லுவான் அல்லவா, யா ஐயுஹல்லதீன ஆமனு, யா ஐயுஹல்லதீன ஆமனு லா யஹில்லு லகும் அன் தரிசுல் நிஸா கர்ஹா. பெண்கள் வெறுக்க அவர்களை வற்புறுத்தி நிர்பந்தமாக அடைய ஆண்களுக்கு அனுமதி இல்லை என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அதற்கு அடுத்து மஹர் என்ற மிகப்பெரிய உரிமையை பெண்ணுக்கு தந்தார்கள். வாத்துல் நிஸா ஸதகாத்துஹுன்ன நிஹலா. பெருமானார் இடத்திலே அல்லாஹ் சொல்லித்தந்த இந்த வார்த்தை, நீங்கள் மனக்கொடையை பெண்களுக்கு கொடுத்து மகர் என்ற உரிமையை நிறைவேற்றுங்கள். சஹாபா பெருமக்கள் நபியிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், நான் திருமணம் செய்து கொண்டேன் என்று சொன்னால் நபியினுடைய அடுத்த வார்த்தை என்ன மகர் கொடுத்தாய்? அப்துல் ரஹ்மான் பின் அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா தஸஃபஸ்து, நான் நிகாஹ் முடித்து விட்டேன் யா ரசூலல்லாஹ், ஃபமா அஸ்த யா அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான் அவர்களே, நீங்கள் என்ன கொடுத்தீர்கள்? வசன நவாத்தின் மின் தஹப் யா ரசூலல்லாஹ், பேரிச்சம் கொட்டை அளவு தங்கத்தை நான் கொடுத்தேன். மஹர் உரிமை, மனவிலக்கு உரிமை. ஒரு ஆண் தன்னுடைய இல்லற வாழ்க்கை கசப்பிடுக்குகின்ற பொழுது ஒரு பெண்ணை தலாக்கின் மூலமாக அவன் மனவிலக்கு செய்வதை போல் ஒரு பெண்ணுக்கும் தன்னுடைய இல்லற வாழ்க்கை தன் கணவன் கசந்தால் ஹுலா என்ற மிகப்பெரிய உரிமையை இந்த பெண்ணுலகத்திற்கு வழங்கி தந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். பெண்களின் மிக முக்கியமான மூன்று தருணங்கள், ஒரு பெண் குழந்தையாக மனைவியாக தாயாக இருக்குகின்ற இந்த மூன்று தருணங்களிலேயும், ஒரு பெண் பிறந்ததிலிருந்து இறப்பு வரைக்கும் இந்த உலகத்திலே ஒரு பெண்ணினுடைய உரிமை பாதிக்கப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொரு நேரத்திலேயும் ஒரு சுப செய்தி, மன் ஆல ஜாரியத்தை பெண் குழந்தையை பெற்று வாலிகாகின்ற வரை, வாலிப பருவம் அடைகின்ற வரை, நல்ல முறையிலே வளர்த்தவரோடு அவர் என்னோடு சுவனத்தில் இருப்பார் என்ற சுப செய்தி. ஹைருக்கும் ஹைருக்கும் லி அகலி, வான ஹைருக்கும் லி அகலி, உங்களின் சிறந்தவர் உங்கள் குடும்பத்தாரிடத்தில் சிறந்தவரே, நான் என்னுடைய குடும்பத்தில் சிறந்தவராக இருக்கின்றேன் என்று. எனவே மனைவியாக ஒரு பெண் வருகின்ற பொழுது அவளுடைய உரிமையை நீ பறித்து விடாதே, அவளிடத்தில் சிறந்தவன் என்ற பெயரை நீ எடு. அல் ஜன்னத்து தஹ்தா குதாமில் உம்மஹாத், குழந்தைகளே, உங்களுடைய தாய் என்ற பெண்ணின் காலடிக்கு கீழ்தான் சுவனம் இருக்குகின்றது. உன் தாயின் உரிமையில் நீ தகர்த்து விடாதே, உரிமையை சரியாக கொடு. பெண்ணுரிமை, பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஒரு பெண்ணினுடைய உரிமை பாதிக்கப்பட்டு விடக் கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக எந்த அளவிற்கு என்று சொன்னால், ரத்தின சுருக்கமான உரையாக ஹஜ்ஜத்துல் உதாவி விழாவினுடைய உரை, மிக சுருக்கமான உரையிலே, இத்தகுல்லாஹ ஃபின் நிசா, பெண்களினுடைய விஷயத்திலே நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்ற பெருமானின் வாக்கு இந்த உலகம் கியாமத்துடைய நாள் வரைக்கும் பெண்ணிலத்துக்கு இழுத்து சேர்ந்து விடக் கூடாது என்பதை கவனித்தார்கள். அன்பானவர்களே, மறுமணம், இந்த உலகத்திலே ஆண் செத்து விட்டால், மரணமாகிவிட்டால், அவளோடு சேர்த்து செத்து பெண்ணும் மடிய வேண்டும் என்ற உடன்கட்டை ஏறுதல்
அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து, பெண்ணுக்கும் மறுமணம் இருக்குகின்றது, வான்கைகுல் லயாமா மின்கும், உங்களிலே ஜோடி இல்லாதவர்களுக்கு ஜோடி ஏற்படுத்தி கொடுங்கள் என்று சொன்னது மாத்திரமல்லாமல், பெருமானாருடைய 11 மனைவிமார்களிலே 10 மனைவிமார்கள் விதவைகளாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதவைகளை மணந்து விதவைக்கு மறுவாழ்வு கொடுத்து பெண்ணுரிமைக்கு வித்திட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது மாத்திரமா? பெண்ணை ஒருவன் அவதூறு செய்து சொல்லிவிட்டால் அது கிரிமினல் குற்றமாக பார்க்கப்பட்டது என்பது கசையடிகள் வல்லதீன முனல் மொஹ்சனாத். அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுவான் அல்லவா, 80 கசையடிகள் ஒரு பெண்ணை அவதூறு தொடுத்தால், பெண்ணுக்கு அநீதம் இழைத்தால், 80 கசையடிகள் மாத்திரமல்ல அவனுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது, அவனை ஃபாசிக் என்று பாவி என்று முத்திரை குத்தப்பட்டான். எனவே அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்த பெண்ணுரிமை, அதை நாமும் காண்போம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.